ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் விரால் மீனை வச்சு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். விரால் மீன் குழம்பு, எந்த மீன் குழம்பு டேஸ்ட்டை விட இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். விரால் மீன் வாங்கினா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். விரால் மீனில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, எந்த மீன் வாங்கினாலும் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு 100 கிராம் புளியை சுடுத்தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. டோட்டலாக 2 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்தாலே போதும். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மண் சட்டியோ இல்லைனா நார்மல் கடாயை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இது கூடவே 20 பல்லளவுக்கு பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் 20 நம்பர் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் நாம் 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துட்டு இந்த வெங்காயமும் தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வதக்கினாலே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு, எண்ணெயும் அழகாக மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டு ஸ்டேஜு. இப்போ நாம் இதில் வெறும் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் இருந்தால் அதையும் சேர்த்துட்டு 30 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு தீ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதில் நாம் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை சேர்த்துருங்க. புளி தண்ணி கொஞ்சம் திக்காக கரைச்சி சேர்த்துக்கோங்க. டோட்டலாக 2 கப் அளவுக்கு புளி தண்ணியை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நாம் இதை மூடியை போட்டு இந்த புளியோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணுங்க. ஒரு 3-4 நிமிஷம் இதை ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டாலே போதுமானது. எக்ஸாக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா தலை தலைன்னு கொதிச்சிட்ருக்கு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும், புளியோடைய பச்சை வாசனைலாம் போயிருக்கும். இந்த சமயத்தில் 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் தேங்காவை அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேங்க போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெய் அழகாக மிதந்து வந்திருக்கும், குழம்பும் திக்காயிருக்கும். இந்த சமயத்தில் தாங்க நம்ம மீன் சேர்க்கணும். குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் தான் நம்ம மீனை சேர்க்கணும். விரால் மீனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விரால் மீனை வச்சு தான் இந்த குழம்பு செய்யணும்னு இல்லை, எந்த மீன் வாங்கினாலும் இதே குழம்பை செய்யுங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மீன் துண்டுங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து இதுக்கப்புறம் கரண்டியை வச்சு கலக்காதீங்க, ஏன்னா மீன் வந்து உடஞ்சி போயிடும். லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டு மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுருங்க போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் பார்ப்போம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மீன் நல்லா வெந்திருக்கும், குழம்பும் நல்லா எண்ணெய் மிதந்து வந்திருக்கும். சூப்பரான விரால் மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு டேஸ்ட்டை எந்த மீனாலையும் அடிச்சிக்க முடியாதுங்க. இந்த மீனில் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வறுத்து சாப்பிட்றத விட குழம்பு தாங்க சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.